அவங்க ரெண்டு பேரும் காணும் ஐயா. வீட்டுல இல்லனா வேற எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க ஐயா? அப்புறம் என்ன தெரியற? வெளியே போய் தெரியறா. டேய், ஊர சுத்தி எல்லாரும் டேய், இது கல்கியோட வேலையா தான் இருக்கும். ஆமா சித்துப்பு. உன் அப்பா எங்கடா? அவர் எங்கன்னு தெரியல. அந்த ஆளுக்கு இதே வேலைதான், அடிக்கடி எங்கேயாவது போயிடுவான். சரி வண்டி எடு, போய் தேடுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, அதான் இந்த கிழவனோட ஆசை. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல தாத்தா. எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா சொல்லத்தான் முடியல. சரி, நேரமாச்சு, இப்ப கிளம்பினா தான் போயிட்டு வாங்க. டேய் கல்கி, வர வெளிய. டேய் கல்கி, வெளிய வாடா. உள்ள என்ன பண்ற? வெளிய வாடா. இந்த வீடு தான்டா. இங்க பாருங்க, இங்க வந்து கத்தாத. டேய் கல்கி, நினைச்சண்டா நீதான் இதை பண்ணிருப்பேன்னு. ஐயா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு ஆகல, நான் சொல்ற முதல்ல கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதை சொல்றதுக்கு முன்னாடி செய்யறதா எனக்கு பெருமை. டே கல்கி, உன்னை இங்கே வெட்டி கூறு போட்டு கொஞ்சம் அவனை அதே விஷயத்தை நம்பிட்டு இருக்க போற. ஏதோ உங்களுக்கு ஒரு வாட்டி நடந்துச்சுன்னு ஏன்ப்பா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தோ பாண்டி, அவன் வாழ்க்கையை நீங்க தானே கெடுத்தீங்க. எங்க உங்க அப்பா? அவர் வரல. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமா அதை யோசிச்சு பாத்தீங்களா? அதானே, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு தண்ணி, எனக்கு தண்ணி. ஐயா, இங்க என்ன நடக்குது? நீங்க பாட்டு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கீங்க, இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏண்டா, நான் நெஞ்சு வழி வந்து இவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன், யாராவது கவனிச்சிங்களா? இந்த புள்ளதாடா வந்து கவனிச்சிச்சு. இவங்க சேர்ந்தாதான் நான் செத்துருவேன்னு இப்படி சண்டை போட்டு வன்மத்தில் இருக்கீங்களடா. இவங்களை வாழ விடுங்கடா, இவங்களை வாழ விடுங்கடா. தாத்தா சொல்ற, அது எப்படி விட முடியும்? சித்தப்பா, தாத்தாக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவதான் ஏதா பண்ணி மயக்கிருப்பான். உங்களா பொசங்கட்ட பசங்களா, நான் என் பொண்டாட்டிய தவிர யாருக்கும் மயங்க மாட்டேன். உனக்கு இப்போ என்ன? உனக்கு அந்த பொண்ணோட சேர விடாம வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கு நீ சண்டை போட்டியாடா? உன் அப்பன் பேச்சை கட்டிக்கிட்டு தலையாடிக்கிட்டு தானே நின்ன? காதலில் ஜெயிக்கணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான், அவனையாவது வாழ விடுங்கடா. ஐயா, என்னையா சொல்றீங்க? இருந்தாலும் நம்ம பரம்பரையில இதெல்லாம் எப்படி? என்னடா மயிறு பரம்பரை? சாக போற கிழவனுக்காக வாழ போற இவங்க ஏன்டா படுத்துறீங்க? இவங்க சேர்ந்தா நான் செத்துருவேனா? நான் சந்தோஷமா செத்துருவேண்டா. இவங்களுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான், நானே அருவா கம்ப எடுத்து உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன். டேய் கல்கி, நீ போடா, போ, நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. டேய் பாண்டி, நீ கூட இருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றா. நீயும் போ, சந்தோஷமா இருக்க.